வணக்கம். கஸ்டர்ட் பவுடர் கேக் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பாக்கலாம். 5 முட்டை எடுத்திருக்கிறேன், அத ஸ்டாண்ட் மிக்சர்ல போட்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு பீட் பண்றதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்ல அப்படின்னா ஹேண்ட் மிக்சர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக் வந்து எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி லைட் எல்லோ கலரா மாறணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி எக் வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். எல்லோ கலர் எக் வந்து லைட் எல்லோ கலரா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்றதா இருந்தா ஹை ஸ்பீட்ல 5 minutes பீட் பண்ணா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதுல 400 grams பவுடர்ட் சுகர் போடுறேன். இத வந்து ஹை ஸ்பீட்ல 1 நிமிஷம் நல்லா விஸ்க் பண்ணலாம். 1 நிமிஷம் நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. 2 tablespoons வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கிறேன், இதை வந்து இதுல விட்டுறலாம். 120 ml உருக்குன பட்டர் எடுத்திருக்கிறேன், இதையும் இதுல போட்டுடலாம். இப்போ இத ஒரு 2 நிமிஷம் ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா விஸ்க் பண்ணலாம். 2 நிமிஷம் நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. இப்போ லிக்விட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு, இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுல சாலிட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த பவுல் மேல ஒரு ஃபில்டர் வச்சிடலாம். 400 grams ஆல் பர்பஸ் ஃபிளார் இல்லைனா மைதா எடுத்திருக்கிறேன். இந்த மாவு எடுக்கும் போது கூச்சி எடுக்க கூடாது, இந்த மாதிரி தட்டி தான் எடுக்கணும். இத வந்து இதுல போட்டுடலாம். 100 grams கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கிறேன், இதை இதுல போட்டுடலாம். 1 tablespoon பேக்கிங் பவுடர், இதை இதுல போட்டுடலாம். 1/2 tablespoon பேக்கிங் சோடா, இதை இதுல போட்டுடலாம். இப்போ கேக் பண்றதுக்கு தேவையான சாலிட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இத ஒரு ஸ்பூன் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஹார்டா வந்து இதை மிக்ஸ் பண்ண கூடாது. நல்லா ஹார்டா மிக்ஸ் பண்ணா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல தான் நம்ம வந்து கேக்கை மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 120 grams டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கிறேன், அதுல 1 tablespoon கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டூட்டி ஃப்ரூட்டிய கஸ்டர்ட் பவுடர்ல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது இதுல போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த கேக்ல போட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா டூட்டி ஃப்ரூட்டி போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த கேக் சாப்பிடுறதுக்கு. கடைசியா 120 ml மில்க் இதை இதுல ஆட் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த பேன்ல கேக் வந்து பேக் பண்ண போறோமோ அந்த பேன்ல பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா பக்கமும் பட்டர் வந்து நல்லா தடவியாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை இப்ப இதுல விட்டுறலாம். கேக் பேட்டரை பேன்ல விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணி விட்டுறலாம். ஷேக் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 times வந்து டேப் பண்ணி விட்டுறலாம். கேக் பேட்டர்ல ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தா அது வந்து ரிலீஸ் ஆயிடும். அதுக்குதான் நம்ம எந்த பேன் எடுத்திருக்கோமோ அந்த பேன்ல கேக் பேட்டர் வந்து 1/2 amount தான் விடணும். அப்பதான் நம்ம குக் பண்ணும் போது அது வந்து நல்ல பொங்கி நல்ல சாஃப்டா குக் ஆகி வரும். கேக் பேட்டரை பேன்ல விட்டதுக்கு அப்புறமா அவனை 350 degrees Fahrenheit இல்லைனா 180 degrees Celsius செட் பண்ணி ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணி பேன்ல விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு இந்த கேக் பேட்டர் வந்து நல்லா செட் ஆகி கேக் வந்து குக் ஆகி வரும்போது நல்ல சாஃப்டா குக் ஆகி வரும். 2 tablespoons ஃப்ரூட்டி டூட்டிய கடைசியா கேக் பேட்டர் மேல கார்னிஷ் பண்ணி விட்டுறலாம். அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. மிடில் ரேக்ல வந்து கேக் பேனை வச்சிடலாம். 350 degrees Fahrenheit இல்லைனா 180 degrees Celsius 45 minutes வந்து இந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்கணும். 45 minutes கழிஞ்சதுக்கு அப்புறமா பாக்கலாம். 45 minutes ஆயிடுச்சு, கேக் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. கேக் வந்து குக் ஆயிடுச்சா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு கேக்கினுடைய நடுப்பகுதியில இந்த மாதிரி குத்தி பாக்கணும். டூத் பிக்ல எதுவுமே ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கேக் பேன்ல அப்படியே ஒரு 15 minutes வந்து ஆற விடலாம். 15 minutes கழிஞ்சதுக்கு அப்புறமா பாக்கலாம். 15 minutes நல்லா ஆறிடுச்சு. இப்ப வந்து டீமோல்ட் பண்ணிரலாம். நம்ம கேக்க வந்து டீமோல்ட் பண்ணியாச்சு. இப்ப இத கட் பண்ணிரலாம். நல்ல
டேஸ்டியான கஸ்டர்ட் பவுடர் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல 2 kg கஸ்டர்ட் பவுடர் கேக் வந்து கிடைக்கும். இந்த ரெசிபிய நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.